the bell icon on YouTube and don't miss another update. உலக நாடுகள் ஒரு நாட்டை மிகப்பெரிய அளவு அழுத்தத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா உள்நாட்டில் உள்ள பிரச்சனைகள் பெருசாகணும். உள்நாட்டில் பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு வெளியில் இருக்குந்து யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். அந்த நாட்டு தலைவர்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்தும் போது ஒரு சில நபர்களை அடக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அடக்கி வைக்கிற நபர் உலக அளவில் பிரபலமாயிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் உலகத்தில் உள்ள மற்ற எதிரிகள் அந்த நாட்டில் குறி வச்சு காய்கள் நகர்த்தா ரொம்ப ஈஸியாக போயிடும். அதிபர்கள் தோற்று போகிறதுக்கு காரணமே இது ஒன்று தான். தன்னை தாண்டி ஒரு செல்வாக்கான நபர் வளர விடவே மாட்டாங்க. ஜனநாயக நாட்டிலையும் அதே பிரச்சனை இருக்குது. ஆனால் 5 வருஷம் மட்டும்தான் அவங்களோட அடக்குமுறையில் அந்த பிரபலங்கள் சிக்கும். அதுக்கப்புறம் தேர்தல் நேரங்களில் வெற்றி தோல்வி மாறிச்சு அப்படின்னா அந்த பிரபலங்கள் தப்பிச்சு போயிடலாம். ஆனால் அதிபராட்சியில் அது நடக்கிறது சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு பிரச்சனை சீனாவில் ஏகப்பட்ட பேருக்கு நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி சீனாவில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தாலும் பெரிய அளவில் வெளிநாடுகள் தலையிடுறத எல்லாராலும் பார்க்க முடிகிற ஒரு விஷயந்தான். உன்ன சொல்ல போனால் உள்நாட்டு குழப்பத்தை அதிகப்படுத்தணும் அப்படின் தான் எல்லாருக்குமே விருப்பம். அப்போ தான் ரொம்ப சீக்கிரம் சீனாவை தகர்த்து எரிய முடியும். சீன அதிபருக்கு இப்போ உள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே சீனாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருந்தால் தான் மிகப்பெரிய தொழில்களை உருவாக்க முடியும். கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட அந்த ஒரு முதலீடுகள் இருந்தால் மட்டும்தான் ஒரு நிறுவனத்தை கட்டமைக்க முடியும். அப்படிப்பட்ட நிறுவனத்தை ஜாக்மா கட்டமைச்சாலுமே கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இப்போ அதிபரோட பணம் பெரிய அளவில் ஜாக்மா கம்பெனியில் இல்லை. கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களோட பணம் தான் பெரிய அளவில் அதில் இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அதுவே இவருக்கு ஒரு உரசலாக பார்க்கப்படுது. இன்னொன்று, தனிப்பெரும் சக்தியாக ஜாக்மா சீனாவுக்குள்ளே விளங்குறாரு. எல்லார் மத்தியிலையும் ஜாக்மாவை ஒரு மிகப்பெரிய பிம்பமாக பார்க்குறாங்க. இது ரெண்டும் தான் இவருக்கான இடைஞ்சலாக பார்க்கப்படுது. குறிப்பாக சொல்லப்போனால் ஜாக் டாடி அப்படிங்கிற பட்டப்பேரோடு சுற்றி வர அளவுக்கு புகழ் பெற்றுட்டாரு. அதே சமயம் தன்னோட போட்டியாளர்களாக இருக்கக்கூடியவங்களோட பணம் மிகப்பெரிய அளவில் இவர் கம்பெனி மூலியமாக பெருகுது. இந்த ரெண்டு குற்றச்சாட்டையும் மையமாக வச்சு தான் அந்த கம்பெனிக்கு இடைஞ்சல் கொடுத்தாங்க. கம்பெனிக்கு இடைஞ்சல் கொடுத்தது காரணம் இந்த கம்பெனி வளர்றதுனால சீனாவோட மற்ற கம்பெனிகள் நசுங்கப்படுது. ஒரு மோனோபொலி சிஸ்டத்துக்குள்ளே இந்த கம்பெனி ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னு. உலக மார்க்கெட்டை சீனா இதே மாதிரி தான் துவம்சம் செஞ்சிச்சுன்னே சொல்லலாம். இப்போ உள்ளூர் மார்க்கெட்டில் அது நடக்குதான்னு கேட்டால் அப்படி இவங்க சொல்கிற அளவுக்கு எதுவும் நடக்கலை. அவரை அடக்கி வைக்கணும், அதுக்காக தான் இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் மிகப்பெரிய பணக்காரர் அவரை இப்படி அடக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சீனா நினச்சா முடியும், இப்போதைய சீன அதிபர் நினச்சா முடியும். இன்னும் சொல்லப்போனால் சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி காலங்காலமாக இந்த விஷயத்தை செஞ்சு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ உள்ள அதிபர் தன்னோட குடும்பத்தை ரொம்ப ரகசியமாக தான் வச்சுருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் சீனாலேயே அவங்க இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. என்றைக்கு வேணாலும் தன்னோட பவர் தன்னை கையை விட்டு போகும். அதுக்கப்புறம் இப்போ ஜாக்மாக்கு நடக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி பல நபர்களுக்கு நடந்த மாதிரி செயல்தான் நமக்கும் நடக்கும். நல்லா தெரிஞ்சனால தான் அவரோட ஃபேமிலியை சீனாவுக்குள்ளேயே இல்லைன்னு சொல்லப்படுது. சீனாவை தாண்டி வேறு எங்கேயோ தான் வளர்கிறாங்க. அந்த அளவுக்கு அதிகாரத்தில் கையில் வச்சுருக்கவங்க எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது நன்கு தெரிஞ்சவர் தான். அதில் பாதிக்கப்பட்டவரும் இதே நபர் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க அப்பா மேலே ஒரு சில குற்றச்சாட்டு வரப்போக இவங்க குடும்பத்தையே தனித்தனியாக பிரித்து இவரை சில வருஷங்கள் ஜெயிலையே வச்சுருந்துருக்காங்க அந்நாட்களில் உள்ள கம்யூனிஸ்ட் தலைவர்கள். அதனால் சீனாவில் எதுவும் நடக்கலாம், மிகப்பெரிய பணக்காரர் அப்படிலாம் கணக்கு கிடையாது. இப்போ உள்ள அதிபர் லைட்டாக விலகினாலே போதும், அவரையும் தூக்கி வச்சு செய்கிறக்கு பல நபர்கள் அங்கே தயாராக இருக்காங்க. அதிகாரம் குமிஞ்சு இருக்கிற இடம்தான் சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அந்த சீன கம்யூனிஸ்ட் தத்துவத்தை தான் இங்கே உள்ள தக்கூரிகள் மிகப்பெரிய அளவில் பேசிக்கி தெரியறதை நம்மளால் பார்க்க முடியுது.